1967 ஆம் ஆண்டு பொதுத்தேர்தலில் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு அதற்கு முன்பு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி பெரிய காரணமாக அமைந்தது. நடிகர் எம் ஆர் ராதா, எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை சுட்ட அந்த நிகழ்ச்சி தமிழக வாக்காளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. குண்டடிபட்டு கழுத்திலே கட்டோடு மருத்துவமனையிலே படுத்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் 1967 ஆம் ஆண்டு பொது தேர்தலிலே வேட்புமனு தாக்கலிலே கையெழுத்திடுகிற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அருகிலே கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளராக இருக்கிற என் வி நடராஜன், கே ஏ மதியழகன் ஆகியோரும் அந்த படத்திலே இருக்கிறார்கள். அப்படி அந்த தேர்தலில் மருத்துவமனையிலே இருந்து கொண்டே படுத்துக்கொண்டே எம்ஜிஆர் ஜெயித்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சி அமைத்தது. இது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட அந்த கசப்பு காரணமாக 1972 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி 18 அக்டோபர் 1972 புதுச்சேரியிலே இருந்து அந்த கட்சியினுடைய பெயர்களும் சட்டத்திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு தனி கட்சி உதயமானது. அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி பிரிந்த நேரத்தில் எம்ஜிஆர் தமிழர் அல்ல, அவர் ஒரு மலையாளி என்ற விவாதம் தமிழகத்தினுடைய அரங்குகளிலே முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்தது. ஆனால் வெளியே தெரியாத வரலாறு இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஒரு தமிழர், கொங்கு நாட்டு தமிழர் என்ற உண்மை ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி வெளிவந்திருக்கிற நூலை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு வெளியே தெரியாத வரலாறு ஆகும். எம்ஜிஆர் என்ற 3 ஆங்கில எழுத்துக்களால் சுருக்கமாக அழைக்கப்படுகிற மருதூர் கோபாலமேனன் மகன் ராமச்சந்திரனின் வரலாறு அவரது மூதாதையரான வள்ளுவநாடு வள்ளுவ கோணாதிரி மாங்கட மன்னரிலிருந்து தொடங்குகிறது. எம்ஜிஆருடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு முன்னால் கொங்கு நாட்டினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீலகிரி, கோவை, பெரியார், சேலம், தருமபுரி மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும், மதுரை மாவட்டத்தினுடைய பழனி பகுதியும், திருச்சி மாவட்டத்தினுடைய கரூர் குளித்தலை பகுதிகளும் அடங்கியது கொங்கு நாடு. கொங்கு நாடு மாபெரும் நாடாக அன்றைக்கு விளங்கியது. கொங்கு நாட்டினுடைய மேற்கு எல்லையாக விளங்குகிறது வெள்ளியங்கிரி மலையாகும். புதுவை சிவம் அவர்களுடைய மூத்த மருமகனும் 1963 என்னோடு புகுமுக வகுப்பில் பயின்றவருமான மறைந்த வெள்ளியங்கிரி அவர்கள் அந்த வெள்ளியங்கிரி மலையினுடைய பெயரை சூடியவராக புதுச்சேரியிலே வாழ்ந்தார்கள். அதை வெள்ளியங்கிரி என்பதையே தன்னுடைய இயற்பெயராக ஏற்றுக்கொண்டவர் புதுச்சேரியிலே வாழ்ந்தார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு. அந்த கொங்கு நாடு வெள்ளியங்கிரியை எல்லையாக கொண்ட அந்த கொங்கு நாடு இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கிறதா என்று கேட்டால், சேர சோழ பாண்டிய நாடுகளை பற்றித்தானே நாம் அறிவோம், கொங்கு நாடை பற்றி நாம் அறிய மாட்டோம். ஆனால் தண்டி அலங்காரம் வியன் தமிழ்நாடு 5 என்றும் திருமந்திரம் திருமூலருடைய திருமந்திரம் தமிழ் மண்டலம் 5 என்றும் அந்த கொங்கு நாட்டையும் உள்ளடக்கி 5 தமிழ்நாடுகளை பதிவு செய்திருக்கிறது. நரவேந்து நங்கை நலங்கவர்ந்து நல்கா மறவேந்தன் வஞ்சியான் அல்லன் துறையின் விளங்காமை நின்ற வியன் தமிழ்நாடு 5 குலங்காவல் கொண்டொழுகும் கோ என்று தண்டி அலங்கார நூலினுடைய 75வது நூற்பா 5 தமிழ்நாடுகளையும் சேரன் ஆண்ட சிறப்பை கூறுகிறது. திருமந்திரத்தினுடைய 1646வது பாடல் தமிழ் மண்டலம் 5 என்று பதிவு செய்திருக்கிறது. புறநானூற்றினுடைய 373வது பாடலில் கொங்கு புறம்பெற்ற கொற்றவேந்தே என்ற வரிகளால் சோழர் ஆட்சியிலே கொங்கு நாடு இருந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சேர சோழ பாண்டிய நாடுகளோடு சேர்த்து தொண்டை நாடு கொங்கு நாடு என்று இந்த 2 நாடுகளையும் சேர்த்து 5 தமிழ்நாடுகளாக கூறுகிற வரலாற்று உண்மையும், மூவேந்தர்கள் அவ்வப்போது கொங்கு நாட்டையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்திய வரலாறும் இலக்கியங்களிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறாகும். சங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்களுடைய சிலர் கொங்கு நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அத்தி, அதியமான், ஆய், சாத்தூர் கிழான், தோயன் மாறன், ஏற்றை, ஓரி, கங்கன், கட்டி, கடிய நெடு வேட்டுவன், குமணன், கொடுமுடி, கொண்கானங்கிழான், தாமாந்தோன்றி கோன், நன்னன் பெண்கொலை புரிந்த நன்னன், பழையன், புன்றுரை, வேகன் மயிலுக்கு போர்வியிருந்த வள்ளல் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வேகன், விச்சிக்கோ ஆகிய குறுநில மன்னர்கள் சிலர் கொங்கு நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பெயர்கள் சிலரை நாம் அறிவோம். தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையிலே இயக்குநராக இருந்த டாக்டர் இரா நாகசாமி
செந்தமிழ் வேளிர் எம்ஜிஆர் ஒரு வரலாற்று ஆய்வு என்ற நூலுக்கு எழுதியிருக்கிற அணிந்துரையில் கொங்கு என்றால் தேன் என்று பொருள். அந்த நாட்டு மக்கள் தேனினும் இனிய குணத்தால் கொங்கு நாடு என்று அந்த நாடு பெயர் பெற்றது என்று சொல்கிறார் நாகசாமி. அவற்றில் மன்றாடியார் என்ற பட்டப்பெயர் பூண்ட வடியினரே பாலகாட்டு பகுதிகளிலே பல காலகட்டங்களிலே குடியேறி இன்று மன்னாடியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மன்றாடியார் குடி போல பிற குடிகளும் கொங்கு நாட்டிலே இருந்து பாலக்காடு பகுதிகளிலே குடியேறி இருக்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. பண்டை இலக்கியங்கள், கல்வெட்டுகள், ஆவணங்கள், நினைவு சின்னங்கள், மரபு வழி செய்திகள், பழக்க வழக்கங்கள் என அனைத்து ஆய்வு நெறிகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு குடியினரையும் பற்றி தெளிவாக புலவர் ராசு என்றவர் அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அதில் ஆய்ந்திருக்கிறார். இன்று பாலகாட்டு பகுதியிலே நல்லே பள்ளியில் வாழுகிற அங்கராத்து மன்னாடியார், சோண்டத்து மன்னாடியார் போன்றோர் கொங்கு நாட்டு காங்கேயம் பகுதியிலே இருந்து குடியேறிய கொங்கு வேளாளரே என்று ஐயம் திரிபர நிரூபித்திருக்கிறார் புலவர் ராசு என்று தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் துறையினுடைய இயக்குநராக இருந்த நம்முடைய நாகசாமி, டாக்டர் நாகசாமி கூறுகிறார் அணிந்துரையிலே. இப்படித்தான் மலையாள மண்ணில் குடியேறி கொங்கு வேளாளர் எம்ஜிஆருடைய முன்னோர்கள் என்பது இந்த நூலினுடைய மைய கருத்தாகும். இப்படி குடியேறி குறிநில மன்னர்களாக இருந்தவர்கள் அங்கே உண்டு பாலகாட்டு பகுதியிலே. அதிலே வள்ளுவ நாடு வள்ளுவ கோணாதிரி மாங்கட மன்னர் வல்லபராமவர்ம வலியராசா அவர்களும் நரிக்கோடு கசாவு லட்சுமியம்மா தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் பிறக்கிறார்கள். இந்த வல்லபராமவர்ம வலியராசா 1773 பிறந்தவர். 1855 வரை வாழ்ந்தவர். இவருடைய முதல் மகன் கிருஷ்ணமேனன் 1800 பிறந்து 1855 மறைந்தவர். இவரது மனைவி சிம்மு அம்மாள். இரண்டாம் மகன் ராமன் மேனன். முதல் மகன் கிருஷ்ணமேனன் தம்பதியருக்கு 1832 அங்கராத்து சங்குன்னி வலிய மன்னாடியார் பிறந்தார். எம்ஜிஆருடைய பாட்டனார் ஆன அங்கராத்து சங்குன்னி வலிய மன்னாடியார் படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அவர் 1915 இறந்தார். இவரே எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாட்டனார் ஆவார். இவருக்கு இரண்டு மனைவிகள். மேனகத் லட்சுமி அம்மாள் என்ற எம்ஜிஆரின் பாட்டனாரினுடைய முதல் மனைவிக்கு மகனாக பிறந்தவரே எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் ஆவார்கள். இவருடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனன் 1884 பிறந்தவர். 1920 அவர் மறைந்தார். எம்ஜிஆருடைய பாட்டனாரின் இரண்டாவது மனைவி புத்தூர் வள்ளொளி குஞ்சி லக்ஷ்மி அம்மா. இவருக்கு ஜானகி அம்மா, வள்ளொளி சங்குன்னி பணிக்கர் என்று இரண்டு பிள்ளைகள். எம்ஜிஆருடைய தந்தை கோபால மேனனுக்கு ராவுண்ணி மேனன் என்ற ஒரு சகோதரரும் இருக்கிறார்கள். எம்ஜிஆருடைய தந்தையான கோபால மேனனுக்கும் அவர் மனைவியாகிய வடவனூர் மருதூர் இல்லம் சத்யபாமா அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த ஐந்து பிள்ளைகளில் முதலாவது பிறந்தவர் கமலாட்சி. எம்ஜிஆருடைய அவரோடு பிறந்தவர்களில் முதலாவது பிறந்தவர் கமலாட்சி என்ற பெண்ணாவார்கள். அடுத்து பிறந்தவர் எம்ஜி சக்கரபாணி, சுபத்ரா, பாலகிருஷ்ணன். ஐந்தாவது பிள்ளையாக கோபால மேனனுக்கு பிறந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். இவர்கள் தான், இந்த ஐந்து பிள்ளைகள் தான் எம்ஜிஆருடைய தந்தையினுடைய வாரிசுகள். கொங்கு நாட்டு காங்கேயம் பகுதியிலே இருந்து மன்னாடியார்கள் ஆகிய கொங்கு வேளாளர்கள் கேரள சித்தூர் பகுதிகளுக்கு அந்த காலத்திலே குடியேறுகிற போது மூன்று அம்மன் சாமிகளை தங்களோடு எடுத்து வந்ததாக புலவர் ராசு அந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். காக்கரக்காவு அம்மன், சுணங்கி அம்மன், சித்தூர் அம்மன் என்று கொங்கு வேளாளர்கள் குடிபெயர்ந்து பாலக்காட்டு பகுதிக்கு சென்றபோது மூன்று அம்மன் சிலைகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதிலே காக்கரக்காவு அம்மன் கொழுஞ்சாம்பாறை ஆற்றினுடைய வடகரையிலும், சுணங்கி அம்மன் நல்லே பள்ளியிலும், அதாவது எம்ஜிஆருடைய மூதாதையர்கள் இருந்த அந்த நல்லே பள்ளியிலும் நிறுவப்பட்டிருக்கிறது. சுணங்கி அம்மன் என்பது சொர்ணாங்கி அம்மன் என்பதன் திருவாகும். சொர்ணம் என்றால் பொன் என்று பொருள்படுகிறது. கொங்கு நாட்டிலே பல பகுதிகளில் கொங்கு வேளாளர்கள் பொன் காளியம்மன் கோயில் கட்டியிருக்கிறார்கள். இந்த வழக்கமே அவர்கள் பாலக்காட்டுக்கு போனபோது அங்கே நல்லே பள்ளியில் சுணங்கி அம்மன் என்று அந்த சொர்ணங்கி அம்மன் அந்த வழிபாடு அங்கே தொடங்கியிருக்கிறது.
நல்லேபள்ளி மண்ணையா மன்னாடியார் குடும்பம் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து வந்ததற்கு சான்றாக முன் மண்டபத்திலே வடபுறம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. எம்ஜிஆர் உடைய மூதாதையர்கள் அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து வந்திருப்பதை கல்வெட்டுகள் கூறுகின்றன. மூன்றாவதாக அங்கே பாலக்காட்டு பகுதியிலே சித்தூர் என்ற ஒரு மட்டம் இருக்கிறது. புதுச்சேரி என்ற ஊரும் கூட அந்த பகுதியிலே இருக்கிறது. அங்கே எம்ஜிஆருடைய அந்த மூதாதையர் எடுத்து சென்ற மூன்றாவது சிலை சித்தூர் அம்மன் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. கொங்கு நாட்டு வேளாளர்கள் இடப்பெயர்வின் போது தங்களுடைய குல தெய்வத்தை எடுத்துச் செல்வதை கன்னிவாடி கண்ணர் என்கிற அந்த பட்டயம் அதை தெளிவாக கூறுகிறது. எம்ஜிஆருடைய மூதாதையர் குறிப்பாக அவருடைய பாட்டனார் வாழ்ந்த நல்லேபள்ளியில் சொர்ணாங்கி அம்மனுக்கு அந்த குடும்பம் திருப்பணி செய்ததை கல்வெட்டு ஆதாரங்கள் மூலம் அறிந்தோம். நல்லேபள்ளியில் நடைபெறுகிற கூத்துக்கு 63 தமிழர்கள் எழுந்து அருளிய பின்பு 64வது தமிழராக நல்லேபள்ளி சோண்டத்து மன்னாடியார் எழுந்தருள்வதாக அங்கே பாடுகிற ஒரு பாடல் பாடுகிற பழக்கம் இருக்கிறது. 63 நாயன்மார்களை பற்றி நாம் அறிவோம். கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் எம்ஜிஆருடைய பாட்டனார் குடும்பம் திருப்பணி செய்து வந்த ஒரு கோயிலில் நடைபெறுகிற ஒரு கூத்தில் 63 தமிழர்கள் எழுந்து அருள்வதாகவும் 64வது தமிழராக எம்ஜிஆருடைய மூதாதையர் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அதிலே பங்கெடுப்பதாகவும் பாடப்படுகிற பாடல் என்கிற இந்த வழக்கம் இருப்பதே நமக்கெல்லாம் அவர் தமிழர் என்று எடுத்து காட்டுவதற்கு இன்னொரு சான்றாக அமைந்திருக்கிறது.